फ्रेंड्स वेलकम टू मेनूस कुकरी இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி garlic bread யூசுவலா நம்ம bread toast பண்ணி சாப்பிடுவோம் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் வெரைட்டியா கொடுத்தா பசங்களுக்கும் பிடிக்கும் இன்னைக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னா அப்படினா நான் மல்டி கிரெயின் bread எடுத்துக்கேன் ஆர்கானிக் மல்டி கிரெயின் bread நீங்க நார்மல் breadல கூட பண்ணிக்கலாம் garlic cloves வந்து ஒரு 7 எடுத்துக்கேன் basil oregano chili flakes salt cheese ஒரே ஒரு slice எடுத்துக்கேன் அப்புறம் ghee எடுத்துக்கேன் இப்ப நான் garlic chop பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப ஃபைனா பண்ணாதீங்க பர்ன் ஆயிடும் நெக்ஸ்ட் நான் வந்து சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கேன் உங்ககிட்ட சிடார் சீஸ் இருந்துச்சுனா கூட ஓகே தான் அப்புறம் பேசில் ஒரிகனோ இல்லனா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது ஃப்ரெஷ் கொரியண்டரும் மின்ட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபைனா chop பண்ணிக்கோங்க ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ghee ஆட் பண்றேன் இந்த ghee ல நம்ம அந்த garlic போட போறோம் இந்த फ्लेवर தான் நமக்கு வரணும் ghee மெல்ட் ஆனவனா இந்த garlic நீங்க ஆட் பண்ணனும் லைட்டா வெந்துச்சுனா போதும் நீங்க வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம ரிவர்ஸ் சைடு அப்ளை பண்ணலாம் இப்போ திருப்பிக்கிறேன் நானு திருப்பிட்டா திரும்ப நம்ம அந்த garlic ghee அப்ளை பண்றேன் ரிவர்ஸ் சைடு உங்களுக்கு ghee வேணும்னா இன்னும் கூட கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படி ghee வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்க olive oil கூட ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம garlic செப்பரேட்டா எடுத்துட்டுருங்க ஏன்னா அந்த फ्लेवर வந்து நமக்கு ghee-ல இருக்கு நம்ம வந்து bread இன்னும் நல்லா டோஸ்ட் பண்ணனும் பிரவுனா அது வரைக்கும் இது பர்ன் ஆயிரும் அதனால தான் இது பாருங்க நம்ம அப்புறமா garnish பண்ணும்போது நீங்க மேல போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம bread நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இங்க பாருங்க நல்லா எவ்ளோ கிறிஸ்பா இருக்குன்னு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணனும் நீங்க அதனால தான் இப்படி நம்ம டோஸ்ட் பண்ணும்போது இந்த garlic பாத்தீங்கன்னா 1-2 கருகி இருக்கும் அது குழந்தைகளுக்கு பிடிக்காது கசக்கும் அதனால என்ன பண்ணுங்க நீங்க பிரெட்ட டோஸ்ட் பண்ணும்போது இத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்பதான் பிரெட்ட நம்ம நல்லா பிரவுனா டோஸ்ட் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த garlic cloves இது மேல போட்டுட்டு சீஸ் கிரேட் பண்ண போறேன் அப்புறம் ஓரிகனோ chili flakes basil salt எல்லாத்தையும் மேல ஸ்பிரிங்கிள் பண்ண போறேன் இப்போ பர்ன் ஆகாம இருக்கத மட்டும் நான் வந்து இதல ஸ்ப்ரெட் பண்றேன் அதுக்கு அப்புறம் சீஸ் இது மேல வந்து நீங்க இதே மாதிரி கிரேட் பண்ணி கிரேட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து இதல பேசில் ஓரிகனோ chili flakes குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா காரம் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க அப்புறம் salt ஸ்பிரிங்கிள் பண்றேன் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்லைஸ நம்ம தவால just 1 to 2 minutes வைக்க போறோம் சிம்ல க்ளோஸ் பண்ணிருங்க இந்த சீஸ் மெல்ட் ஆகணும் அதுக்காக தான் ஹீட் ஆயிச்சு நீங்க பிரெட் ஸ்லைசஸ் வச்சிட்டு சிம்லயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா டோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ வச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சிம்லயே வச்சு 1 to 2 minutes க்ளோஸ் பண்ணிருங்க அந்த சீஸ் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சீஸ் மெல்ட் ஆயிச்சு இப்போ நம்ம garlic bread is ready to serve இத 5 minutes வந்து நீங்க கூல் டவுன் பண்ண விடணும் அதுக்கு அப்புறமா நீங்க ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இல்ல அப்படியே கூட சாப்பிடலாம் நமக்கு கிறிஸ்ப் அண்ட் கிரஞ்சி garlic bread ரெடியா இருக்கு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க ஃபுல்லா கூட சர்வ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேனூஸ் குக்கரி கீப் வாட்சிங் மேனூஸ் குக்கரி மறக்காம என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்